Hi friends, welcome to back our channel. இன்னைக்கு நம்ம சித்ரானா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எண்ணெய், உப்பு, மஞ்சள்தூள், chilli powder, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, கடுகு. ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு பத்த வச்சுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கடாய் வச்சுக்கலாம். நம்ம கடாய் நல்லா கனிச்சு நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி அரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் தக்காளியை. இப்போ நம்ம ஆனியன் அரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஆனியன் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு கப்புக்கு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் chilli powder போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சார் வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டோம். கொன்னர் இதில் அப்படியே விடலாம். இதை நம்ம இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம இந்த பிளேட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கீழே வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு மேல நம்ம டாப்பிங்க்கு புதினா வச்சுக்கலாம் வாங்க. கொஞ்சம் புதினா எடுத்துக்கலாம் டாப்பிங்க்கு. சித்ரண்ணா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.